வணக்கம் TNBC இருந்து புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க அது என்ன ஜாப் அப்படினு பாத்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் அது சாலை ஆய்வாளர் அப்படிங்கற பணி அறிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம முதல்ல பாத்துக்கலாம் சோ இது தமிழ்நாடு பஞ்சாயத் டெவலப்மென்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க மொத்தம் 761 வேகன்சி 691 plus 70 backlog vacancy bar SC category so SC ST க்கு 10000 backlog vacancy ன்னு சொல்லிருந்தாங்க so 1 by 1 இப்படி நிரப்புறாங்க போல்கோ அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் salary இந்த பணிக்கு 19500 ல இருந்து 71900 சரிங்களா அந்த ரேஞ்சில வச்சிருக்காங்க so starting salary 22000 நீங்க எதிர்பார்க்கலாம் post name road inspector in rural development and panchayat raj department அப்படிங்கறதை mention பண்ணிருக்காங்க சோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில வர்றவங்களுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க மற்ற யாருக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது யார் யாருக்கு ஏஜ் லிமிட் கிடையானா SC ST BC BC முஸ்லிம் MBC TNC கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே ஏஜ் லிமிட் கிடையாது ஓபன் காம்படிஷன் அது ஓபன் கேட்டகரியில வர்றவங்களுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் 37 ஆ நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கல்வி தகுதி சோ இதுக்கு யார் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சோ சுருக்கமா சொல்ல போனா சிவில் படித்தவர்கள் மட்டும் தான் இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுச்சுனா நீங்க சிவில் ITI டிராட்ஸ்மேன் படிச்சிருக்கணும் சரிங்களா ITI சர்டிபிகேட் இன் சிவில் டிராட்ஸ்மேன்ஷிப் from a government recognized institute அப்படினு போட்டுருக்காங்க சோ மத்தவங்க டிப்ளோமா அப்ளை பண்ணலாம்னா அதுக்கும் கொடுத்திருக்காங்க So, என்னென்ன டீடைலா சொல்றேன் 10th plus ITI or 10th plus diploma ஓகேங்களா அது 10th முடிச்சி நீங்க ITI படிச்சிருக்கலாம் or அல்லது தான் போட்டுருக்காங்க 10th diploma முடிச்சிருக்கலாம் அல்லது 10th diploma bachelor degree முடிச்சிருக்கலாம் 10th diploma bachelor degree முடிச்சிருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா 10th higher secondary 10th 12th அப்புறம் diploma முடிச்சிருக்கலாம் 10th 12th அப்புறம் bachelor degree முடிச்சிருக்கலாம் சோ இந்த மாதிரி கேட்டகரியில படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படினு போட்டுருக்காங்க சரிங்களா சோ இப்போ குவாலிஃபிகேஷன் நம்மலாம் எலிஜிபிளா அப்படினு தெரிஞ்சிருக்கும் சோ ITI சிவில் படிச்சிருக்கலாம் டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் BE சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் சோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ண தகுதியானவங்க இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் பணிக்கு ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தமிழ் கம்பல்சரி டெஸ்ட்ங்க சோ அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்கும் மட்டும் எந்த ஒரு தேர்வுக்குனாலும் சரிதான் சோ இந்த பணி TNPSC புதுசா இப்பதான் கண்டக்ட் பண்றாங்க சோ இதுக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்துல ஒரு நோட்டிபிகேஷன் பார்த்திருந்தேன் சோ இப்பதான் TNPSC இது கண்டக்ட் பண்றாங்க ஒரு 700 வேகன்சிங்கிறது ஒரு அதிகப்படியான வேகன்சி தான் அது சிவில் படித்த இன்ஜினியர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏனா 700 வேகன்சிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் ஓகேங்களா இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான் ஆனா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போதான் நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படினா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் அதுக்கு 150 எல்லாரும் பேமெண்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்னை பத்தி பார்க்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படி வச்சிருக்காங்க பேப்பர் 1 பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் 200 क्वेश्चन இது ஐடி ஸ்டாண்டர்ட் தான் சோ மொத்தம் 300 மார்க் 200 क्वेश्चन வச்சிருக்காங்க பேப்பர் 2 200 क्वेश्चन தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு 100 क्वेश्चन அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் சோ பார்ட் B ஜெனரல் ஸ்டடீஸ் இது ஐடி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிருக்காங்க சோ ஐடி ஸ்டாண்டர்ட்னாலே 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு 75 क्वेश्चनும் ஆப்டிட்யூட்க்கு 25 क्वेश्चनும் மொத்தம் 100 क्वेश्चन 190 க்கு கன்வர்ட் பண்ணிக்குவாங்க சோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் சோ அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி 11 சோ நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணனும் அப்படினா 16 ஆம் தேதியில இருந்து 18 ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்கறாங்க சோ எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மே மாசம் 7 ஆம் தேதி தான் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல போட்டுருக்காங்க ஆகஸ்ட்ல ரிசல்ட் வந்துரும் அது ஜூலைல ரிசல்ட் வந்துரும் ஆகஸ்ட்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குற மாதிரி போட்டுருக்காங்க ஷெட்யூல்ல போட்டுருக்காங்க அடுத்த காணொளியில நம்ம என்ன சிலபஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கறதை அடுத்த காணொளியில சந்திப்போம் சோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படினா பாரத் எக்ஸாம் ஸ்பெசிபிக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சேம்பிள்ஸ் பார்த்துட்டு நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் சோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்க அடுத்த காணொளியில நம்ம சிலபஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்